அனைவருக்கும் வணக்கம். திமுக ஆட்சியை எந்த ஒரு கும்பனாலும் குறை சொல்ல முடியாது. திமுகவில் சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று சட்டசபையில் மரியாதை கூறி தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசினாங்க. நேற்றைக்கு முன்தினம் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திமுக கட்சிக்காரங்களும் அரசு அதிகாரிகளும் மாற்றுக் கட்சியை சார்ந்தவர்களுக்கும் நடந்த சண்டை காணொலியாக சமூக வலைதளத்தில் பரவியது. அது பரவிய பிறகு ஒரே ஒரு கேள்வி எழுந்தது, ஐயா ஸ்டாலின் அவர்களே, உண்மையிலே தமிழ்நாட்டில் என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இது போன்ற செயல்களை என்னைக்காவது நீங்கள் கண்டிச்சிருக்கீங்களா? இல்லை உங்கள் காதுக்காவது உளவுத்துறை காவல்துறை அதிகாரிகள் கொண்டு வந்து சேர்த்துருக்காங்களா? இல்லை உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய உங்களுடைய விசுவாசிகள் உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்காங்களா என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா? நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்கக்கூடாதுடா, நியாயத்தை மட்டும்தான் சொல்லணும். கடந்த 30ஆம் தேதி பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த சண்டை தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பேசுபடு பொருளாக மாறியிருக்கிறது. எதுக்காக இந்த சண்டை அப்படின்னா, பெரம்பலூர் ஆலத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய 31 கிராமங்களில் கல்குவாரி ஒப்பந்தம் ஏலம் எடுப்பதற்கு 30ஆம் தேதி தான் கடைசி நாள். அது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அலுவலர் அலுவலகத்தில் வந்து ஒரு பெட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெட்டியில் இந்தந்த பகுதியில் பழைய கல்குவாரிகள் 19, புதிய கல்குவாரிகள் ஒரு 12. இந்த கல்குவாரிகளில் 50,000 ரூபாய் டிடி எடுத்து அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சு போட்டால் உங்களுக்கு கல்குவாரி ஏலம் கொடுக்கப்படும் என்று இறுதி நாள் அறிவிச்சிருக்காங்க. அதுக்காக பல கட்சியை சார்ந்தவர்கள் அங்கே வந்திருக்காங்க. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியுடைய மாவட்ட தொழில் பிரிவு தலைவர் கலைச்செல்வன், அவருடைய தம்பி முருகேசனுக்கு கான்ட்ராக்ட் எடுப்பதற்காக அவரும் வந்திருக்காரு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய திமுக கட்சிக்காரங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களை தவிர்த்துட்டு யாரும் எடுக்கக்கூடாதுங்க, நாங்கள் தான் எடுப்போம், நீங்கள் வந்து வரக்கூடாது, இங்கே நீங்கள் வந்து டிடியோ எதையும் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க மீறி போட போகும்போது அந்த விண்ணப்பத்தையும் அந்த 50,000 ரூபாய் காசோட டிடியும் பறித்து கிழித்து தூர் எழுந்திருக்காங்க. இதில் ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாயிருது. இதை தடுக்க வந்த டிஎஸ்பி பழனிசாமியும் இவங்க அடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 300 பேர் சேர்ந்து அந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய தொழில் பிரிவு தலைவர் கலைச்செல்வன், அவருடைய தம்பி முருகேசன், அவருக்கு ஆதரவாக அந்த பிஜேபி கட்சிக்காரங்க எல்லாத்தையும் அடித்து துவம்சம் பண்ணுறாங்க. இது யார் அடித்தது அப்படின்னா, தமிழ்நாடு போக்குவரத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு SS சிவசங்கர் அவருடைய PA பர்சனல் செக்ரட்டரி, அதே போல் பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன் அவருடைய உதவியாளர், அப்புறம் திமுக கூடிய ஒன்றிய வட்ட பொறுப்பாளர்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேர் தான் மொத்தம் அடிக்கிறாங்க. ஆனால் 300 பேர் சேர்ந்து அந்த இடத்த பார்க்கும்போது ஏதாவது சுல்தான் படத்தில் ஒரு சண்டை காட்சி மாதிரி இருந்துச்சு அந்த அளவுக்கு. அப்போ அந்த வழியாக பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் வந்திருக்காங்க. அந்த ஆட்சியரையும் கேவலமான வார்த்தையாக திட்டிருக்காங்க. இதில் மிக முக்கியமாக கனிம வளத்துறையுடைய அலுவலர் இருக்கார், அவருக்கும் அடி விழுந்திருக்கிறது. அவருடைய உதவியாளர், அவருக்கு அப்புறம் சுரங்கத்துறை அதிகாரி, இவங்க அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் அடி. எங்களை தவிர்த்து விட்டு யாரும் இங்கே ஏலம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத பிரச்சனையே. இதில் மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது, இதை கண்டித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிக்கை விடுறாரு. இதை கண்டித்து பாஜகவுடைய அண்ணாமலை அவர்கள் அறிக்கை விடுறாங்க. ஏன் இந்த ரெண்டு பேர் மட்டும் அறிக்கை விடுறாங்கன்னா, இந்த கடந்த 10 ஆண்டு காலமாக இந்த ஒட்டுமொத்தமான ஏலத்தையும் எடுத்துக்கிட்டு இருந்தது அதிமுக. அதிமுக ஆட்சியில் அதிமுக தவிர்த்து விட்டு பெரம்பலூர் மாவட்டங்களில் யாரும் அங்கே கல்குவாரி ஏலத்தை எடுக்கலை. அதிமுக ஆட்சி முடிஞ்சு இப்போ திமுக ஆட்சி வந்த பிறகு எங்களுக்கு தான் ஏலம் தரணும்னு சொல்லி இதுவரைக்கும் அதிமுக இருந்திருக்காங்க. இப்போ புதிதாக வரக்கூடிய ஏலங்களை எங்களுக்கு தான் தரணும்னு சொல்லி திமுக வருது. திமுக மட்டும்தான் எடுக்கணும், அதுவும் அமைச்சர் MLA மாவட்ட செயலாளர் இவங்களுக்கு மட்டும்தான் டெண்டர் எடுக்கணும்னு சொல்லி இவங்க வர்றாங்க. அதனால் தங்களுடைய ஆட்கள் எடுக்க முடியலையே அப்படிங்கிற வருத்தத்தில் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விடுறாரு. இங்கே அண்ணாமலை ஏன் அறிக்கை விட்டுருக்காருன்னு பார்த்தா, இந்த ஏலத்தை எங்களுக்கும் தரணும், எங்களுக்கும் கனிம வளத்தில் பங்கு கொடுக்குறோம், எங்களுக்கும் கல்குவாரியில் ஏலம் எடுக்க உரிமை இருக்குது, நாங்களும் பணம் கட்டுவோம், எங்களுக்கும் எங்கள்கிட்டையும் சொட்டதாண்டா இருக்குது, நாங்களும் ஜீவம் விடா அப்படின்னு பிஜேபி வந்திருக்கு. அதனால் பிஜேபிக்காரங்க ஏலம் எடுக்க முடியல அப்படிங்கிற விரக்தியில் அண்ணாமலை அறிக்கை விடுறாரு. அப்போது நம்மகிட்ட இருக்கிற ஒன்றே ஒன்று தான், கனிம வள கொள்ளையில் இந்த கல்குவாரி கொள்ளையில் மலையை அறுத்து விற்பதில், மண்ணின் வளங்களை உடைச்சி விற்பதில் பிஜேபி அதிமுக திமுக மூன்றுக்கும் எந்த விதமான கோட்பாட்டு பிரச்சனையும் இல்லை, கொள்கை பிரச்சனையும் இல்லை. மூணுமே மக்களுடைய வளங்களை கொள்ளையடிப்பதற்கு துடிக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கொள்ள முடியுது. அந்த
காணொலியை பார்க்குற போல் தெரிகிறது, காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க. ஒரு டிஎஸ்பி இருக்காரு, இன்ஸ்பெக்டர் இருக்காரு, எஸ்ஐ இருக்காரு, கிட்டத்தட்ட ஒரு 6-7 மேற்பட்ட காவலர்கள் இருக்காங்க. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அது திங்கட்கிழமை மாவட்ட ஆட்சியர் குறை தீர்க்கும் நாள், மனு வாங்குற நாள். அப்போ ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கூடியிருப்பாங்க. சரியாக காலை 10 மணிக்கு சம்பவம் நடைபெறுது. அப்படிங்கும் பொழுது எவ்வளவு மீடியா இருக்கும், எவ்வளவு காவல்துறை இருப்பாங்க, எதை பற்றியுமே திமுக கட்சிக்காரன் கவலைப்படலைங்க. எங்களுக்கு ஏலம் தரலன்னா வேற எவனுக்கும் ஏலம் போகக்கூடாது, நாங்கள் மட்டும்தான் இந்த ஏலத்தை எடுப்போம். இந்த 31 கல்கோரி ஏலமும் எங்கள் அமைச்சருக்கும் எங்கள் எம்எல்ஏக்கும் எங்கள் மாவட்ட செயலாளர் வரணும். ஒருவேளை அந்த மாவட்ட செயலாளரோ அந்த அமைச்சரோ அந்த சட்டமன்ற உறுப்பினரோ அந்த குறிப்பிட்ட கல்குவாரி ஏலத்தை எடுக்க விரும்பலைன்னா அமைச்சருக்கு 10 லட்சம், எம்எல்ஏக்கு 7 லட்சம், மாவட்ட செயலாளருக்கு 5 லட்சம், அதே போல் அதிகாரிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகைன்னு பணம் கொடுத்து அதுக்கப்புறம் 50,000 ரூபா டிடி எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் விண்ணப்பம் கொடுத்தாதான் அந்த கல்குவாரி ஏலம் திமுக கட்சிக்காரன் கிடைக்குமா? திமுக கட்சிக்காரன் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஏலம் எடுக்கலனாலும் கூட அமைச்சருக்கு சிவசங்கருக்கு கொடுத்தாவணும், எம்எல்ஏவுக்கு கொடுத்தாவணும், திமுகவோட மாவட்ட செயலாளருக்கு கொடுத்தாவணும், அது போல் அதிகாரிகளுக்கு கொடுத்தாவணும். இவங்க கொடுத்தா மட்டும்தான் இந்த ஏலத்தை எடுக்க முடியும். அப்போ நான் கேட்பது ஒன்றே ஒன்று தான், இந்த கல் குவாரி, இந்த நிலம், இந்த கனிம வளம் உங்கள் அப்பன் வீட்டு சொத்தாடா, உங்கள் அப்பன் வீட்டு சொத்தா, இல்லை எவனுடைய பூர்வீக சொத்தா? 1000 ஆண்டுகளாக இந்த மண்ணின் வளங்களை என்னுடைய முன்னோர்கள் பாதுகாத்து வந்தார்கள். வெள்ளக்காரன் 350 வருஷமாக இந்த மண்ணை ஆள்றான். 350 ஆண்டுகளாக ஆண்ட வெள்ளக்காரன் கூட இவ்வளவு மலைகளை உடைக்கலை. சில மலைகளை உடைச்சிருக்கான், அதாவது கிரானைட் இருக்குது, மார்பிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சில மலைகளை உடைச்சி அவனும் எடுத்துகிட்டு போயிருக்கான். ஆனால் இவ்வளவு மலைகளை உடைத்ததாக வரலாறே கிடையாது. ஏலம் விட்டு மலைகளை உடைக்க சொல்றதா கிடையாது. மணல் என்பது இயற்கையாக வருது. ஒரு கூழாங்கற்கள் கரைஞ்சி ஆற்று ஒரு அருவியிலேருந்து தண்ணீர் விழும்போது அந்த கற்கள் கரைந்து விழுந்து அது மணலாக மாறி வருது. ஒரு இன்ச்சு மணல் உருவாக 100 ஆண்டுகளாகனு சொல்கிறாங்க. அந்த மணல் கூட மொத்தமாக அள்ளிட்டா இன்னொரு 1000 ஆண்டுகள் 2000 ஆண்டுகளில் மணல் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் மலையை எவ்வளோ பெரிய விஞ்ஞானி, எவ்வளோ பெரிய தொழில்நுட்ப அறிவு படைத்தவன், எவ்வளோ பெரிய சயின்டிஸ்டாக இருந்தாலும், எவ்வளவு விஞ்ஞானம் உயர்ந்தாலும் யாராலும் மலையை உருவாக்க முடியாது. அப்போ நம்மால் உருவாக்க முடியாதை நமக்கு அளிக்கிற உரிமை, நமக்கு மொத்தமாக முடிக்கிற உரிமை கிடையவே கிடையாது. ஆனால் அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாதவர்கள், வெள்ளக்காரன் செய்யாத இந்த கொள்ளைக்காரர்கள் செய்கிறார்கள் சொல்லி இன்னைக்கு சமூக வலைதளத்தில் எழுதி கொண்டிருக்காங்க. அதற்கு பிறகு மாவட்ட ஆட்சியர் மாவட்ட கண்காணிப்பாளருக்கு அழைச்சி பேசி அவங்க ஒரு தனி டீமை வர வச்சு அதற்கு பிறகு இவங்க அத்தனை பேர் மீதும் புகார் எடுக்கப்படுகிறது. உடனடியாக எஃப்ஐஆர் போடலை. அப்புறம் அந்த இரவு சமூக வலைதளங்கள் இது பரவிய பிறகு அதுக்கு பிறகு எஃப்ஐஆர் போடப்பட்டு நேற்று இந்த 12 பேரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. திமுக கட்சியை சேர்ந்தவங்க. திமுக தலைமையுடைய நிலைப்பாடு என்ன? நான் கேட்குறேன், கன்னியாகுமரிக்கு போனால் அங்கே கனிம வள கொள்ளை நடக்கிறது. அந்த கனிம வள கொள்ளையில் யார் கான்ட்ராக்ட் எடுத்தாலும் திமுகவுடைய மாவட்ட செயலாளருக்கும் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சருக்கும் பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. திருநெல்வேலிக்கு போனாலும் அங்கேயும் திமுக, தூத்துக்குடிக்கு போனாலும் அங்கேயும் கனிம வளம், ராமநாதபுரம் போனாலும் சரி, மதுரை போனாலும் சரி, விருதுநகர் போனாலும் சரி, இங்கே திருச்சி வந்தாலும் சரி, புதுக்கோட்டையாக இருந்தாலும் சரி, அந்த பக்கம் வேலூருக்கு போனாலும் சரி, இங்கே தருமபுரி கிருஷ்ணகிரிக்கு போனாலும் சரி, தமிழ்நாடு முழுமைக்கும் இந்த கல்குவாரிகள் முழுக்க முழுக்க திமுக கட்சிக்காரருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. வேறு யாரும் ஏலம் எடுக்க வந்தாலும் அவர்களை மிரட்டுவது, உருட்டுவது, அடித்து விரட்டுவது இது போன்ற நிலைமை இருக்குது. அப்போ நம்ம கேட்கறது ஒன்றே ஒன்று தான், 5 ஆண்டுகள் உங்கள் கையில் ஆட்சி வந்துச்சுன்னா உங்கள் கட்சிக்காரர் மட்டும்தான் ஏலம் எடுக்கலான்னா உங்கள் இந்த நிலம் உங்களுக்கு பட்டா போட்டு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கா? ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறான், அவ்வளோதான். ஆட்சி 5 வருஷத்துக்கு முடிய போகுது. இந்த நிலத்தை யாரும் எழுதி கொடுக்கலையே, இந்த ஆற்றை யாரும் எழுதி கொடுக்கலையே, இந்த மலையை யாரும் எழுதி கொடுக்கலையே. இந்த 5 ஆண்டுகள் நீங்கள் எல்லாத்தையும் அழிச்சு முடிச்சுட்டு போயிடும். அது உங்கள் கட்சிக்காரன் அந்த மலையை பார்க்கும்போதே நினைப்பாங்க போல இருக்கு. இந்த மலை நம்ம மாவட்டத்துக்கு, இந்த மலை ஒன்றியத்துக்கு, இது நம்ம எம்எல்ஏ வந்த நமக்கு, இது நம்ம சகலப்பாடிக்கு, இது நம்ம மச்சானுக்கு, இது நம்ம அண்ணனுக்கு அப்படின்னு பிரிச்சுருது. தேர்தல் பிரச்சாரத்துக்கு மக்கள்கிட்ட வாக்கு கேட்க போகிறதுக்கு காரணமே, ஊர் ஊராக தெரியுது காரணமே, எந்த ஊரில் என்ன வளங்கள் இருக்குது, எங்கே எந்த ஆறு ஓடுது, எந்த ஆற்றுல மணல் இருக்குது, எங்கே நல்ல மலை இருக்குது. எனக்கு தெரிஞ்சு திருச்சி மலைக்கோட்டை, அப்புறம் அந்த சுவாமி மலை கோயில், மருதமலை கோயில், பழனி முருகன் கோயில், அப்புறம் தமிழ்நாட்டில் வேறு எங்கே மலை இருக்குது, அது திருப்பரங்குன்ற மலை, இதிலெல்லாம் முருகன் மேலே ஏறி உட்கார்ந்துருக்கனால இந்த மலையை மிச்சம் வச்சுருக்கானுங்க. இப்போ அந்த முருகன் அங்கே இல்லைன்னா இந்த மலையை அறுத்துருப்பானுங்க. இன்னொரு 50 ஆண்டுகள் இந்த திமுக, இந்த அதிமுக, இன்னைக்கு கல்குவாரியில் எங்களுக்கும் பங்கு வேணும் என்று போட்டி போட்டு நிற்கிற பாஜக, இது தமிழ்நாட்டில் அதிகாரத்தில் இருந்தால் ஒரு மலையை பார்க்க முடியாது. இது சத்தியம்.
இந்த மலையை காப்பாற்ற தக்கலையில் போராடிய போதுதான் என் மீது வழக்கு போடப்பட்டது. சரி, முதலமைச்சரை பற்றி நான் பேசிட்டேன், முதலமைச்சருடைய கண்ணியத்துக்கு இழுக்காயிருச்சு, முதலமைச்சர் குடும்பத்தை பற்றி பேசிட்டாரு என்று கோபம் கொண்டு என்னை கைது செய்து 57 சிறையில் வச்சிங்கல்ல, 57 வச்சிங்கல்ல, இப்போ அந்த மலையை காப்பாற்றிட்டீங்களா? நான் பேசியது முதலமைச்சர் கணக்கான தனிப்பட்ட சண்டையா, இல்லை வாக்கி வரப்பா, இல்லை வட்டி கொடுக்குற பிரச்சனையா, இல்லை குடும்ப பிரச்சனையா? ஒன்றும் கிடையாது. அவர் யாரோ நான் யாரோ, அவர் எனக்கு தானே முதலமைச்சர். ஏன் பேசணும்? கேரளாவில் மழை இருக்குது, தமிழ்நாட்டிலையும் மழை இருக்குது, கர்நாடகாவில் மழை இருக்குது, தமிழ்நாட்டிலையும் மழை இருக்குது. கர்நாடகாவில் வெட்டப்படாத மலைகள், கேரளாவில் வெட்டப்படாத மலைகள் தமிழ்நாட்டில் மட்டும் வெட்டப்படுகிறது என்றால் என்ன காரணம் சொல்லுங்கள்? கேரளாவில் மழையை வெட்ட தடை, மணல் அல்ல தடை. கேரளாவில் மணல் அல்லனா 100,000 ரூபா அபராதம், 5 ஆண்டுகள் வண்டி ஓட்ட முடியாது, லைசன்ஸை பிடிச்சி வச்சுருவான், வண்டியை பிடிச்சி சீஸ் பண்ணிடுவான், வண்டி கடந்து மீட்டெடுக்க முடியாது. அங்கேயும் இதை விட அதிகமான ஆறுகள் ஓடுகிறது, அங்கேயும் மணல் இருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு ஈக்குவலாக கேரளாவில் மழை இருக்குங்க. ஏங்க, மேற்கு தொடர்ச்சி மலை, அந்த பக்கம் கேரளா, இந்த பக்கம் தமிழ்நாடு. அந்த பக்கம் இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலையில் வெட்ட மாட்டாங்க, வெட்ட முடியாது, இங்கே வெட்டுறாங்க. இங்கே கிழக்கு தொடர்ச்சி குன்றுகள்னு ஒன்று இருக்குது, இந்த கல்வராயன் சேர்வராயன் இந்த மலைகள், இதில் இந்த கல்வராயன் மலை இருக்குது பாருங்க, அங்கே வராயன் மட்டும்தான் இருக்குது, கல் கிடையாது. சேர்வராயனில் சேர்வனும் இல்லை, ராயனும் இல்லை, தூக்கிட்டாங்க, வெட்டிட்டாங்க, மொத்தம் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு கல்லை, ஒரு மலையை பொறுத்தளவில், ஒரு மலை மேலே ஒரு 300 அடி இருக்குன்னா கீழே 900 அடி இருக்குன்னு சொல்கிறாங்க. மேலே இருப்பதை விட 3 மடங்கு கீழே நிற்கும், அந்த வேர் பிடிச்சி நிற்கும், ஒரு மரத்துடைய வேரை தாண்டி 3 மடங்கு அதிகமாக இருக்கும். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், நாம் பார்க்குறோம் ஒரு இடத்துல மலையை வெட்டுறான்னா மேலே மட்டும் வெட்டலை, அவன் கீழே 600 அடி 500 அடிக்கு தோண்டி வெட்டுறான் கல்குவாரிங்கிற பேரில். ஒரு மணல்ங்கிறது இயற்கையாக வர்றது, இவன் எம் சாண்டுன்னு சொல்லி மவுண்டன் மணல், எம் சாண்டு மலை மணல் அப்படின்னு மலையை உடைச்சி மணலாக மாத்திரம், ஏன்னா ஆத்து மணல் குறைஞ்சிக்கிட்டு இருக்கான், ஆத்து மணலையும் ஒரு பக்கம் அள்ளி முடிச்சிட்டானு 50 ஆண்டுகளில். அப்போ இதை கேட்க போனால் வழக்கு, இதை பேசுனா அவதூறு பரப்புறாரு, விமர்சனம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நம்மளை புறக்கணிப்பான். ஆனால் இன்னைக்கு வெளிப்படையாக தெரிந்திருக்கிறது, திமுக அதிமுக பாஜக மூன்றும் போட்டி போட்டு கொண்டு இந்த ஆத்து மணலையும் கனிம வளத்தையும் மலை மணல் எம் சாண்டு கல்குவாரிங்கிற பேரில் களவாண்டு விற்கிறார்கள் என்பது வெட்டு வெளிச்சமாக தெரிந்திருக்கிறது. இதில் பாஜகவோட அண்ணாமலையோ, தமிழ்நாடு அதிமுகவோட எடப்பாடி பழனிசாமி அவர்களோ, ஆத்து மணல் கொள்ளையை தடுக்கணும், கனிம வளத்தை கொள்ளையை தடுக்கணும், மணல் குவாரிங்கிற பேர்லையோ கல்குவாரிங்கிற பேர்லையோ வைக்கக்கூடாது, வளங்கள் காப்பாற்றப்படணும்னு அறிக்கை விடுற ரெண்டு பகலுடைய அறிக்கையும் இருக்கிறது. நான் அதை தேடி தேடி பார்த்தேன், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த இடத்துலையாவது இந்த மலை வளத்தை சுரண்டக்கூடாது, கனிம வளத்தை சுரண்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரா அப்படின்னு பார்த்தா அப்படி சொல்லலை. திமுகவுடைய அரம்பர்கள் குண்டர்கள் 300 பேர் வந்து பெரம்பலூர் மாவட்ட ஆட்சி அலுவலகத்திலே ஆட்சியரை கேவலப்படுத்தி விட்டார்கள், கட்சிக்காரர்களை தாக்கி விட்டார்கள், பொதுமக்களை அவமானப்படுத்தி விட்டார்கள், அதிகாரிகளை இழிவுபடுத்தி விட்டார்கள்னு சொல்கிறாரே ஒழிய கனிம வளத்தை காப்பாற்றணும்னு சொல்லலை. அண்ணாமலை அவர்கள் எந்த இடத்துலயாவது கனிம வளத்தை காப்பாற்றணும்னு பேசியிருக்காருன்னு பார்த்தா அவரும் தங்கள் கட்சிக்காரர் தாக்கப்பட்டார், எங்கள் தொழிற்பிரிவு தலைவர் தாக்கப்பட்டார்னு சொல்கிறாரு ஒழிய கனிம வளத்தை காப்பாற்றணும்னு சொல்லலை. அப்போ இவர்களுக்கு நோக்கம் கனிம வளத்தை காப்பாதும் இல்லை, கான்ட்ராக்ட் எங்களுக்கும் வேணும் அப்படிங்கிறது தான். அந்த மலையை ரெண்டா புலந்து மான் கொம்பு மாதிரி சிறுசா சீவி என் கையில சின்னதாக்கி கொடுக்குறேன். என்னடா சொல்றீங்க? சந்திரமதி படத்தில் ஒரு சாமியார் சொல்லுவார்ல, சுமார் 100-150 வருஷத்துக்கு முன்னாடி வேட்டையராஜானுக்கு ஒருத்தர் வாழ்ந்துகிட்டு இருந்தாராம், அவர் ரொம்ப கொடூரமானவராம், ஒரு கொடூரமான சவுண்ட் எழுப்பிக்கிட்டு தான் லகலகலகன்னு வருவாராம். அப்போ அவர் வந்து ஒரு ஆந்திராவில் விஜயநகரத்தில் ஒரு நாட்டியக்காரியுடைய அலைகளை வாங்கி அவளை கூட்டு வந்தாலாம் அப்படின்னு சொல்லுவார்ல. அதே மாதிரி இன்னொரு 100 வருஷம் திமுக அதிமுக பாஜக போன்ற கட்சிகள் அதிகாரத்தில் இருந்தால் நாம் நம்முடைய தலைமுறை நம்முடைய பேரம்பேத்தி சொல்லுவோம், சுமார் ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாடி விஜயநகர பேரரசுடைய வாரிசுகள் தமிழ்நாட்டில் ஆண்டுகிட்டு இருந்தாங்களாம், அப்போ மலை மலைன்னு ஒன்று இருந்துச்சா, அந்த மலையை பூரா அறுத்ததுன்னு மலைமுழுங்கி மகாதேவன் அவங்க மாறினதுனால மலையெல்லாம் தமிழ்நாட்டில் அழிஞ்சு போச்சான், அந்த மலை இருக்கும்போது குழு குழுன்னு காத்தடிக்குமா, அந்த மலையில் இருக்கிற மரங்கள்லாம் மேகத்தை இழுத்து மலை பொழிய வைக்குமா, இப்போ மலையும் இல்லை மரமும் இல்லை ஒரு மயிரும் இல்லைன்னு சொல்லி நம்ம பேரம்பேத்தி பேசுறதுக்கு முன்னாடி நாம் முழித்து கொள்ள வேண்டும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி.